Hi dear friends. இன்னைக்கு ஸ்டைலெட் பியூட்டி சலூனுக்கு நம்ம நம்மளுக்கு ஒரு கிளைண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த மேடம் வந்து அவங்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது சரி ஓகே இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஸோ அதனால அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. அவங்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாய் மேம். ஹாய் மேம், எப்படி இருந்துச்சு மேம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுங்கள். ஹேர் எக்ஸ்டென்ஷன் சந்தோஷமாக இருக்குது. நான் ஒவ்வொரு தடையுமே வந்து ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு ஹேர் அப்படின்னாலே பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு ஹேர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. நானும் சரி இன்றைக்கி வளரும் நாளைக்கு வளரும்னு ஏதோ ஒரு அவநம்பிக்கையிலேயே காலத்தை கொண்டு வந்துட்டேன். ஆனால் வளர்கிற மாதிரி தெரியலை. அதுக்கடுத்து தான் நான் உங்களோட ஆட் பார்த்தேன். பார்த்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸோட தான் நான் இங்கே வந்தேன் வர்றப்போ கூட. அப்புறம் இங்கே வந்து நான் கொஸ்டின்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அன்கம்ஃபர்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஹேர் பார்க்குறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா நான் பூ வச்சே வந்து 4 வருஷம் ஆகுது. ஏன்னா நாளைக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் போனதுமே பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நல்லா தலை நிறைய மல்லிப்பூ வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. எக்ஸ்பென்சிவ் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இது அன்றாட செலவுகளில் ஒரு நாளாக இருக்குது. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஒரு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது எனக்கு. இது ஒரு மாதிரி டவுட்லேயே வந்தேன் எப்படா அப்படின்ற மாதிரி, இப்போ எப்படா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்குவீங்க. அது நல்லாவே தெரியுது. உங்கள் கண்ணிலும் தெரியுது சீக்கிரமும் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லோரும் தான் டவுட்ஸோடு தான் வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது சர்வீஸு. ஸோ நியூ சர்வீஸ்னாலாம் எல்லா இடத்துலவும் இது வந்து இன்னும் அறிமுகப்படுத்தவே இல்லை. சில பேர் தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னா ஸோ அவங்க கிட்ட தான் வந்து சர்வீஸ் எடுக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும்ட்டு அவங்க இதுவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நிறைய பேர் தெரியாமல் கூட சர்வீஸ் எடுக்கலாம். பட் அது வேறே விஷயம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து கம்ஃபர்டபுளாக கொடுக்கறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னால தான் பண்ண முடியும். புது சர்வீஸானாலே நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வலிக்குமா, இல்லாட்டி வந்து ஏதாவது வச்சதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அப்புறமேட்டா வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குமோ, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எப்படி சீவுறது, எப்படி தலைப்பின்றது இது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நாங்கள் டீட்டெயில்டாக நாங்கள் எக்ஸ்டென்ஷன் வைக்கும் போதே கிளியராக சொல்லியிருக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸு அதெல்லாம் புரியாமல் எதுவும் இல்லை. நல்லா கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி தானே. ஸோ வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை. ரியல் ஹேர்னால எப்பவுமே இல்லாமல் நார்மலாக தான் இருக்கு. ஒரு டென்ஷன் இல்லை. எப்பயும் போல ஹேர் ஷோல்டர் வரைக்கும் தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் இருக்கு. ஆனால் அது எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியல. ஏன்னா ஹியூமன் ஹேர்னால எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. ஷார்ட் ஹேராக இருக்கும் போது வெளியே போக முடியல. இப்போ கண்டிப்பாக வெளியே ஷார்ட் ஹேராக இருக்கப்போ எந்த ஃபங்க்ஷனுமே நான் அட்டன் பண்ணதில்லை. வெளியில் போக கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிட்டுருங்க. இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே விட மாட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் ஏன்னா எப்படி இருக்குங்கிறது வந்து கிளைண்ட்டு வாய்ஸ்லாம் சொல்லும் போது அவங்க எதிர்பார்க்குறாங்க இது எப்படி இருக்கும்ட்டு கேட்டுக்கிட்டு ரொம்ப உற்சாகம்தான். ரொம்ப ஃபீல்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக போகிறேன். ஒரு டவுட்டோடு நான் உள்ளே வந்தேன். ஆனால் வெளியில் போகிறப்போ மன நிறைவாக எப்பயுமே ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த மன நிறைவுன்றது வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்காது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப மனநிறைவோடு போகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ஸ்டைலெட் பியூட்டி சலூனில் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய் சொல்லுங்கம்மா. பாய்.